ஹே காய்ஸ், திஸ் இஸ் சுப்ராஜ் ராஜன். காய்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அவரை மாதிரியே வந்து பார்த்தோம்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா ஒரு அறிவியல் துறைக்கு அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் ஃபாரடே, ஓகேங்களா, நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியும் கண்டிப்பா மைக்கேல் ஃபாரடேன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பத்தி ஒரு சின்ன விஷயம், அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் அப்படியே வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி, இருக்குங்களா. மைக்கேல் ஃபாரடே வந்து பார்த்தோம்னா 1791 வந்து லண்டன்ல வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல பிறக்கிறாரு, இருக்குங்களா, 1791. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா அவரோட பிறந்தவங்க வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 பேர், இவர் வந்து 3வது பையனாக வந்து பிறக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாக் ஸ்மித், இருக்குங்களா, ஒரு பிளாக் ஸ்மித்னா வந்து ஒரு கொள்ளன், அவர் வந்து ஒரு கொள்ளன், இரும்பு சம்பந்தமான வேலைகள்லாம் பண்ற ஒரு ஒருத்தர், இரும்பு சம்பந்தமான வேலைகள், பொருட்கள் தயாரிப்பாரு, ரிப்பேர் பார்ப்பாரு, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாரு. கொள்ளன் ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்காரு. ஸோ நீங்க வந்து பார்த்தோம் வச்சுக்கலாம், 1791 வந்து பார்த்தோம்னா அந்த டைம்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு விஷயம் தானே, நிறைய பேர் ஏழ்மையாக தான் இருப்பாங்க, பணக்காரன் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படிங்கும்போது இவர் வந்து ஒரு கொள்ளனா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு பணம் கிடையாது, நம்ம வந்து டெய்லிக்கும் சம்பாரிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கும்போது, நீ படிக்காத, நீ போய் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துக்கோ, இல்லை வந்து ஒரு வேலையை கற்றுக்கோ, யாராச்சிட்ட போயிட்டு ஒரு சிஷியன் மாதிரி வேலையை கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைம்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவரும் வந்து ரொம்பலாம் படிக்கவே கிடையாது, ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து எழுத தெரியும், படிக்க தெரியும், ஒரு சின்ன சின்ன கணக்கெலாம் போட தெரியும், அந்த மாதிரி ஒரு பால்வாடி ரேஞ்சில் வந்து தான் கற்றுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நோ ப்ராப்பர் எஜுகேஷன், ஓகேங்களா. மைக்கேல் ஃபாரடே வந்து எந்த ஒரு எஜுகேஷனுமே அவர் வந்து ஸ்கூல்லே ஃபுல்லாக முடிக்கல, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடையாது, 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், எந்த ஸ்கில் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், எதுவுமே எந்த சர்டிஃபிகேட்டுமே இந்த மாதிரி எதுவுமே அவருக்கு கிடையாது. ஒரு நோ ப்ராப்பர் எஜுகேஷன், ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து அவருக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும், அப்புறம் என்ன வந்து ஒரு மேக்ஸ்லாம் சின்ன சின்ன மேக்ஸ்லாம் போட தெரியும், கணக்கு போட தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்கூல்லாம் ப்ராப்பராக பண்ணல, காலேஜும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. தன்னோட 14 வயசுல, ஓகேங்களா, 14 வந்து பார்த்தோம்னா என்ன பண்றாங்கன்னா, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புக் பைண்டர் ஷாப் இருக்கும் இல்லையா, புக் பைண்ட் பண்ணுவாங்க இல்லையா, புக்கெல்லாம் வந்து பைண்ட் பண்ணுவாங்க, அந்த ஷாப்ல போயிட்டு ஒரு அப்ரண்டிஸா ஜாயின் பண்ண வைக்கிறாரு, ஓகேங்களா. இந்த மைக்கேல் ஃபாரடே கூட்டிட்டு போயிட்டு 14 வயசுல ஒரு புக் பைண்டிங் ஷாப்ல வந்து அப்ரண்டிஸா ஜாயின் பண்ண வைக்கிறாரு அவங்க அப்பா. ஸோ அப்ரண்டிஸ்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையை கத்துக்கிறதுக்கு நம்ம போறது, ஓகேங்களா, ஒரு வேலையை கத்துக்கிறதுக்கு நம்ம போயிட்டு ஒரு கொஞ்சம் சம்பளமோ இல்லை சம்பளமே கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சம்பளம் கொடுத்தாலும் கொஞ்சம் கொடுப்பாங்க, இல்லை கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு பீரியட் வரைக்கும், ஒரு அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, இது வரைக்கும் வந்து நான் வந்து இங்கே வேலை பார்ப்பேன், நான் உங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா வந்து இந்த வேலையை கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்து அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 வருஷம் வந்து பார்த்தோம்னா வந்து அக்ரிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு புக் பைண்டிங் ஷாப்பில், புக்கு வந்து பைண்ட் பண்ணுற ஷாப்பில் வந்து 7 வருஷம் வந்து அக்ரிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கடையோட ஓனர்னு பார்க்கும்போது ஜார்ஜ் ரீபோ அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஜார்ஜ்னு சொல்லலாம். ஏன் அந்த நம்ம அந்த இந்த நேம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, பட் இந்த ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து மைக்கேல் ஃபாரடே லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ஆள் நான் நினைக்கிறேன், உண்மையில அதனால நான் சொல்கிறேன், ஜார்ஜ் ரீபோ, நம்ம வந்து ஜார்ஜ்னு சொல்லலாம். அவர் தான் வந்து பார்த்தோம்னா அந்த புக் பைண்டிங் ஷாப்போட ஒரு ஓனர், ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறாரு, ஒரு 7 வருஷம் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு புக் பைண்டிங் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுறாரு, ஒரு அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணுறாரு மைக்கேல் ஃபாரடே. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், புக்கெல்லாம் பைன் பண்ண கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து புக் படிப்பாங்க, ஸ்கூல் படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து புக்கை வாங்கிட்டு படிக்கிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு பைன் பண்ண கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பைன் பண்ண கொடுக்கும்போது நிறைய புக்ஸ்லாம் வருது, அதெல்லாம் வந்து இவர் தான் பைன் பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒட்டுறது, எல்லாம் வந்து காய போகிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த விதம் பண்ணிட்டு இருப்பார் மைக்கேல் ஃபாரடே பண்ணிட்டு இருப்பார். ஸோ மைக்கேல் ஃபாரடே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, புக்கெல்லாம் வந்து படிக்கிறார், வர புக்கெல்லாம் வந்து படிச்சு பார்த்துட்டே இருக்காரு, படிக்கிறார் அப்படியே வந்து, ஓகேங்களா. படிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறாருன்னா படிச்சுட்டே இருக்காரு. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அவரோட ஓனர் இருப்பார் இல்லையா, ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஓனராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கடைக்கு ஓனராக இருக்கீங்க, அந்த கடையில் வந்து ஒரு பையன் வந்து இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு கடை ஒரு பையன் வந்து வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் வந்து வேலை வாங்குவீங்களா, இங்கே உட்காந்து படிடான்னு சொல்லுவீங்களா, என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வேலை தானே வாங்குவீங்க அப்படிங்கிற மோஸ்ட்லி அப்படி தான் நம்ம பண்ணுவோம், நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா ஜார்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, நீ வேலையும் பண்ண, அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா உனக்கு வந்து அந்த புக்கு படிக்க பிடிச்சிருக்கு இல்லையா, புக்கு நீ படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ஓனரே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒத்துக்கிட்டார் இல்லையா, அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது வர புக்ஸ்லாம் அவர் படிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கும்போது வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ஒரு மைக்கேல் ஃபாரடேக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் வருது, அறிவியல் மேலே ரொம்ப ஆர்வம் வருது, வர புக்ஸ் எல்லாமே அவர் வந்து சயின்ஸ்லாம் படிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு முதலாளியாக ஒரு ஓனராக வந்து பார்த்தோம்னா ஜார்ஜ் வந்து
நல்ல மனுஷன் உண்மையாலுமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கும் போது அவர் மைக்கேல் ஃபாரடே வந்து புக் பைன் பண்ணுறாரு, அந்த வர புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு, சயின்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் வருது, நிறைய விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு, பேசிக்கான விஷயங்கள்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வருது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா 14 வயசுல வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார், இந்த ஒரு புக் பைனிங் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணார். 7 வருஷம் அக்ரிமெண்ட்டு அப்படிங்கும் போது எத்தனை 21 வருஷம் வரைக்கும் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணுறாரு, நல்லா வந்து இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுறாரு, வர புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சயின்ஸுக்கு சயின்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான், சயின்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது 7 வருஷம் முடியும் போது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு புக் பைனிங் ஷாப்புக்கு வந்த ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா ஒரு டிக்கெட் கொடுக்குறாரு, யாருக்குன்னா வந்து மைக்கேல் ஃபாரடேக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறாரு. என்ன டிக்கெட்னு பார்க்கும்போது ஒரு லெக்சரோட டிக்கெட், லெக்சரை வந்து அவங்க லெக்சர் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பாடம் எடுப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய பாடம்லாம் எடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி சயின்ஸ் சம்மந்தமான பாடம் நிறைய வந்து சம்மந்தமான பாடம்லாம் எடுப்பாங்க லெக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த ஒரு செமினாரோட ஒரு டிக்கெட் வந்து கொடுக்குறாரு, ஒரு 4 டிக்கெட் கொடுக்குறாரு. அந்த 4 டிக்கெட் வந்து பார்த்தோம்னா வந்து யார் அந்த 4 டிக்கெட் எந்த லெக்சருக்கான ஒரு டிக்கெட்னு பார்க்கும்போது ராயல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா, லண்டன்ல வந்து பார்த்தோம்னா வந்து ராயல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஓகேங்களா, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஹம்ப்ரே டேவின்னு சொல்லுவாங்க, ஹம்ப்ரே டேவின் சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா அந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலேஜ்ல வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்காரு. அவரோட ஒரு லெக்சர் தான், 4 லெக்சர் அவர் எடுக்க பப்ளிக்காக வந்து எடுக்க போறாரு. அந்த லெக்சரோட ஒரு டிக்கெட் தான் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புக் பைனிங் ஷாப்புக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா மைக்கேல் ஃபாரடேக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா நமக்கு வந்து சயின்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கு, நாமளாம் அங்கே போய் நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த 4 லெக்சருமே அட்டன் பண்ணுறாரு ஓகேங்களா. பேசிக்காக நம்ம லெக்சர் அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் நமக்கு வந்து பிடிக்கலன்னா தூங்கிடுவோம், இல்லை வந்து சும்மா கவனிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். நமக்கு பிடிச்சாலுமே நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம நோட்ஸ் எடுக்க மாட்டோம், நிறைய பேர் நம்ம நோட்ஸ் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஒரு கிளாஸில் இருக்கோன்னா ஒரு 10 பேர், 10 ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு 10 பேர் தான் நோட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 4 லெக்சரையும் ஃபுல்லாக பார்க்குறாரு, அந்த ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிற அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வந்து எடுக்கிற லெக்சரை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாரு, நோட்ஸ் எடுக்கிறாரு. தனக்கு அவர் பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறாரோ, மைக்கேல் ஃபாரடே பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறாரோ அதெல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கிறாரு. நோட்ஸ் எடுத்துட்டு பார்த்தோம் வந்து அதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா என்ன நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த நோட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஹம்ப்ரி டேவி இருக்கார் இல்லையா, அந்த ஹம்ப்ரி டேவிக்கு வந்து பார்த்தோம் வந்து அனுப்பிடுறாரு, சென்ட் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி வந்து நான் உங்களோட லெக்சர் நான் பார்த்தேன், பார்த்துட்டு நான் நோட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட ஏதோ ஒரு ஜாப் எனக்கு வந்து இருந்தால் கொடுங்க நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ போஸ்ட் வந்து சேர்ந்துருச்சு, அவர் போஸ்ட் சேர்ந்துட்டு பார்த்தோம்னா ஹம்ப்ரி டேவி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு டீச்சரோட ஒரு மனநிலை வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், எப்படின்னா வந்து நம்ம டீச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கவனித்து நோட்ஸ் எடுக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நம்ம நடத்ததை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம என்ன நடத்துகிறமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க முன்னேறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சருக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மையிலுமே எப்பயுமே வந்து. அதுதான் வந்து ஒரு ஆசிரியரோட ஒரு இன்பம், அது வந்து மற்ற இது கிடைக்குமான்னு கண்டிப்பாக தெரியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் உண்மையிலுமே, நாம் நடத்துனது இவ்வளோ ஒருத்தர் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கானா, சும்மா வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் இருப்பாங்க, நாம் நடத்துனது இவ்வளோ ஒருத்தர் நோட்ஸ் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார், யாராவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஆகிட்டு அடுத்த ஒரு 21 வயசுலலாம் வந்து அவர் வந்து வெளியே வந்துட்டார், அந்த ஒரு புக் பைனிங் ஷாப்லேருந்து வெளியே வந்தார் இல்லையா மைக்கேல் ஃபாரடே. அப்புறம் ஒரு லெக்சர்லாம் போயிட்டு போஸ்ட்லாம் அனுப்பினாங்க, ஒரு வருஷம் ஆனங்காட்டியும் அப்புறமேல வந்து மறுபடியும் ஒரு ரிப்ளை வருது, ஹம்ப்ரி டேவி வந்து பார்த்தோம்னா வந்து மைக்கேல் ஃபாரடேக்கு ரிப்ளை அனுப்புறாரு, நீ வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு சிஷ்யம் மாதிரி வந்து சேர்ந்துக்கோ, என்னோட லேப்ல வந்து ஒரு அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் அனுப்புறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு கூப்பிடுறாங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, எந்த ஒரு காலேஜும் போகலை ஸ்கூலும் போகலை அந்த மாதிரி கூப்பிடுறாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு நாலேஜை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்கு ஒரு சயின்ஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. சரி சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ராயல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு லேப் இருக்கு, அந்த லேப்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஜாயின் பண்ணுறாரு, அதுவும் ஹம்ப்ரி டேவுக்கு கீழே அசிஸ்டன்ட் மாதிரி ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹம்ப்ரி டேவ் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு 18 மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு யூரோப் இருக்கு இல்லையா, ஐரோப்பா இருக்கு இல்லையா, ஐரோப்பா ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா எல்லா இன்ஸ்டியூஷனும் உள்ளே போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு, ஒரு சயின்ஸ் டூர் மாதிரி அவர் போகிறாரு. அந்த ஒரு சயின்ஸ் டூருக்கு வந்து பார்த்தோம்னா வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து போகிறாரு, கூடையும் போகிறாரு. போயிட்டு வந்து பார்த்தோம்னா வந்துச்சுக்கேன் இந்த ஹம்ப்ரி டேவ் வந்து பார்த்தா ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அவர் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா வந்து மைக்கேல் ஃபாரடேக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, ஒரு ஆம்பியர் இருப்பாங்க இல்லையா,
ஆம்பேர் அவங்க எல்லாம் வந்து அப்புறம் அலெக்சாண்ட்ரா வோல்டா இந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் தெரியும் இருக்கு, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அப்படிங்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸில் வந்து அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி மைக்கேல் ஃபாரடே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு உண்மையிலுமே. ஸோ கற்றுக் கொடுக்கும்போது வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து அது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. கற்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா நிறைய கண்டுபிடிக்கிறாரு, நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்புறம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் இந்த மாதிரிலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு உண்மையாலுமே. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப பேச வேணாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பேச வேணாம். சிம்பிளாக சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், அப்புறம் மோட்டார்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இவர் கண்டுபிடிச்ச அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சுன்னு பார்த்தோம்னா உலக ஃபுல்லாக நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குங்களே, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பார்த்தோம்னா ஹானரரி டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீ வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து பெரிய ஆளாக்குறீங்க, ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது உங்களை உங்களுக்கு வந்து மரியாதை தர மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி தருவாங்க, ஒரு டாக்டர் பட்டம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் ஹானரரி படிக்காமையே வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் தரேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உலக ஃபுல்லாக நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஹானரரி டிகிரி வந்து தரோம் அந்த சொல்கிறாங்க. பட் வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே இல்லை அவர் வந்து. எனக்கு வந்து சயின்ஸ் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் மட்டும் போதும், அந்த ஒரு ஒர்க்கை நான் செய்யும்போது இருக்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் எனக்கு போதும், இந்த மாதிரி வந்து ஒரு ஹானரரி டிகிரிலாம் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு சொல்லிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் நம்ம வந்து ஒரு கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ங்களா. நம்ம சயின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம், கெப்பாசிட்டன்ஸோட ஒரு அது வந்து பார்த்தோம்னா ஒரு அளவு. நம்ம வந்து வெயிட் சொல்கிறோம் இல்லையா, வெயிட் சொல்கிறோம், நம்மளால் வெயிட் எடுக்கணும். அந்த மாதிரி வெயிட் வந்து ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் ஒரு மெஷர்மெண்ட் தான் ஓகேங்களா. கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, கெப்பாசிட்டர் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு டிவைஸ். அந்த டிவைஸோட ஒரு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெப்பாசிட்டன்ஸோட ஒரு யூனிட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேரட் அப்படின்னு வச்சிருக்காங்க, பேர் வந்து ஃபேரட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லும்போது ஃபேரட் அவர் பேர் தான் வச்சிருக்காங்க, மைக்கேல் ஃபாரடே இருக்கு இல்லையா, அவர் மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கும்போது அந்த ஃபேரட் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு அந்த கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து பார்த்தோம்னா ஃபேரட் தான். இந்த உலகத்தில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கோ கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா, இருக்கும் எத்தனை நாளைக்கு இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் அவர் பேர் நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்போம். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அது சிம்பிளாக சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், ஒரு வெயிட் இருக்குது, வெயிட் வந்து மெஷர்மெண்ட்டு. வெயிட் நம்ம எப்படி அளப்போம், கிலோகிராம்னு அளப்போம் இல்லையா, கிலோகிராமோ கிராமோ அப்படி வச்சுக்கோங்க இல்லையா. வெயிட் வந்து ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் ஒரு மெஷர்மெண்ட். வெயிட்டுக்கு எப்படி கிலோகிராம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து பார்த்தோம்னா ஃபேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேரட் நம்ம சொல்லுவோம், ஒன் ஃபேரட், டூ ஃபேரட் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக ஃபேரட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சயின்ஸ் படிக்கிற ஒவ்வொருத்தருமே அவர் பேரை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஃபேரட் 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 நானும் சொல்லியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2002 வந்து பிபிசி வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிரேட்டஸ்ட் பிரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது யூகே இருக்கு இல்லையா, யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற 100 சிறந்த மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க 2002. அதில் வந்து 22 இடத்துல வந்து அந்த ரேங்க்ல வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து வைக்கிறாங்க, 22 இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லாமல் ஒரு ஸ்கூல் பக்கம் போக முடியாமல் காலேஜ் போனதுலேயும் சொல்கிறாங்க, ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லை, எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லை, ஆனால் வந்து எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்ஸ் படிக்கிற எல்லா பசங்களுமே ஸ்கூல் படிக்கிற எல்லா பசங்களுமே இவர பேரை சொல்லாமல் இவர பேரை படிக்காமல் நிகர முடியாது இந்த ஒரு கால இந்த ஒரு உலகத்திலேயே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எந்த ஸ்கூலுக்கும் போகாமே இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காருன்னா வந்து நினச்சி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவர் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து அவர் வாழ்ந்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் இவரோட வாழ்க்கையை யுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக எத்தனை புக்கு வந்திருக்கும், புக் பைனிங் ஷாப்பில் எத்தனை புக்கு வந்திருக்கும் நீங்கள் சம்திங் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து புக் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது எல்லா புக்கும் தான் கொடுப்பீங்க, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அது மாதிரி எல்லா புக்கும் தான் நீங்கள் கொடுப்பீங்க. அப்படிங்கும்போது எல்லா புக்குமே அவர் படிச்சிருக்கலாம், பட் வந்து எல்லா புக்கும் படிக்காமல் எனக்கு என்ன ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அங்கே தான் ஒரு 5 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் வந்தாலுமே எனக்கு இதில் தான் ஆர்வம் இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த இடத்துல உட்காந்துருக்குங்களா, ஜஸ்ட் வந்து நான் வேலை மட்டும் பார்க்காம எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, நான் இதை மட்டும் படிப்பேன், எனக்கு சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு சயின்ஸை மட்டும் படித்தார். அப்படிங்கும்போது நம்மளோட ஆர்வத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மைக்கேல் ஃபாரடேலிருந்து நம்ம கற்றுக்கலாம். உண்மையிலுமே வந்து நம்மளோட ஆர்வம் எங்கே இருக்கும், நமக்கு எது பிடிக்கும், நம்மளோட ஆர்வம் எது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க என்ன பண்ணுறதுனா,
நமக்கு ஆர்வம் நம்ம தெரிஞ்சு போச்சு, நமக்கு என்ன ஆர்வம் இருக்கு, நமக்கு எந்த ஒரு ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து தினமும் வந்து பார்த்தோம்னா அது அதை பற்றின ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அக்யூரிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, தினமும் அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நாலேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தினமும் வந்து பார்த்தோம்னா வர சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டே இருந்திருக்காரு, அவருங்களா தொடர்ந்து படிச்சுட்டே இருந்திருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா வச்சுக்கலாம் அந்த ஒரு தேடல் என்னன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்துல ஆர்வம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்வம் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாகவே வாழ்க்கை ஃபுல்லாகவே ஆர்வமாகவே கண்டிப்பாக இருக்காது. எப்போ வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னா நீங்கள் வந்து புதுசு புதுசாக விஷயங்களை தேடும் போது தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பழக்கம் அந்த ஒரு ஹேபிட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். இல்லை வந்து போர் அடிச்சு போயிடும். அப்படிங்கும்போது எனக்கு சயின்ஸ் பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அந்த சயின்ஸே எனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கணும்னா நான் தொடர்ந்து நான் சயின்ஸை படிச்சுட்டே இருக்கணும். புதுசு புதுசாக புதுசாக நிறைய விஷயங்கள் தேடி படிக்கணும், தேடி தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது அந்த ஒரு தேடல் கண்டிப்பாக மனுஷனுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து மைக்கேல் ஃபாரடேவோட வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு தேடல் திரும்ப தேவை, தேடிக்கிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இது மாதிரி தேடல் இருந்துகிட்டே ஒரு ஃபஸ்ட்டு ஆர்வம் இருந்துச்சு, தேடல் இருந்துச்சு, அந்த தேடல் மூலமாக வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை வந்து கிடைச்சுக்கிட்டே வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஹம்ப்ரி டேவி அப்படி அவ்வளோ பெரிய ஆளோட ஒரு அஸ்டனுங்கும் போது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுறாருனா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. உழைப்பு கண்டிப்பாக வேணும், நிறைய விஷயங்களை வந்து சும்மாலாம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. புதுசாலாம் வந்து நிறையா தோல்வி கண்டிப்பாக கிடைக்கும், நிறைய தோல்வி கண்டிப்பாக ஒரு லேப்லேயே வந்து நம்ம வந்து இருந்து லேப்ல தான் கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாக காலில் எந்திரிச்சிருந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் டே வந்து நம்ம லேப்லேயே தான் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து உழைச்சிட்டே கண்டிப்பாக இருக்கணும். அப்படி உழைச்சா மட்டும்தான் வந்து ஒரு புது விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் வந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டிக்கு சம்மந்தமாக அப்படிங்கும் போது உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது இல்லைங்களா. நிறைய விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து பண்ணணும், ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட என்னாகும் நம்ம உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது அவர் வந்து நிறைய உழைக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் புதுசு புதுசாக. அப்படிங்கும்போது நம்ம உழைப்பும் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. அதுக்கு நான் வந்து நம்ம ஸ்கூலே போகக்கூடாது, காலேஜே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், தேடல் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். இந்த மூணு விஷயங்களும் கண்டிப்பாக வந்து நம்ம மைக்கேல் ஃபாரடேவோட வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பெரிய ஆளாகிட முடியாது. உண்மையாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, தேடுங்க, நிறைய உழைங்க. அப்படிங்கும்போது தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெபிக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். அது வந்து எனக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்களும் வந்து மைக்கேல் ஃபாரடே மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க, நிறைய நாலேஜ் வளர்த்துக்கோங்க. எந்த விஷயம் கிடையாது, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே அந்த ஃபீல்டில் நிறைய நாலேஜ் வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட பேரை வந்து நாலு பேர் சொல்கிற மாதிரி வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.